டீ கடையில ஆரம்பிச்சு கட்டடம் கட்டுறது, ரோடு போடுறது, எலக்ட்ரிக் வேலை வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்திக்காரங்க கூஞ்சிருக்கிறத பாத்துருப்போம். ஆனா இவங்க எல்லாம் ஏன் அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த மாநிலத்தை விட்டுட்டு இப்படி அகதி மாதிரியும் நாடோடி மாதிரியும் கூட்டம் கூட்டமா மூட்டை முடிச்ச தூக்கிட்டு வராங்க? நாம ஏன் இங்க இருந்து அப்படி போகணும்னு யோசிச்சிருக்கோமா? இந்த கேள்விக்கு விட கண்டுபிடிக்கணும்னா நாளைக்கு நாமளும் இதே போல குழந்தை குட்டிகளோட மூட்டை முடிச்ச தூக்கிட்டு எங்கெங்கயோ அலைய வேண்டிய சூழல் வந்துடும். இன்ஜினியரிங் படிச்சா சாப்ட்வேர் கம்பெனில லட்ச லட்சமா சம்பளம் கொட்டி கொடுக்கறாங்களாம்னு எவனோ சொன்னதை கேட்டு படிச்சு முடிச்சிட்டு லைஃப்ல அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம படிச்சதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம என்னென்னமா வேலையை பாத்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கின்னு ஃபுட் டெலிவரி பண்ற வேலை, ராபிடோல பைக் டாக்ஸி ஓட்டுற வேலை, இப்படி ஃபியூச்சர் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம கிடைக்கிற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சாதான் இந்த நிலைமைனா ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க இன்னும் சிறப்பா மாஸ்டர் டிகிரி எல்லாம் படிச்சுட்டு வேலையே இல்லாம இருக்காங்க. ஜீவா நடிச்ச கட்டளை தமிழ் படம் பாத்துருக்கீங்களா? தமிழ் படிச்சவன் தமிழ்நாட்டுல எப்படி சார் உயிர் வாழ முடியும்னு ஒரு டயலாக் இருக்கும். தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சா மட்டும் இல்ல எது படிச்சாலும் வாழ முடியுமாங்கிற கேள்வி வந்துட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல பாலிடெக்னிக்ல ஆரம்பிச்சு மாஸ்டர் டிகிரி படிச்ச வரைக்கும் எந்த இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போனாலும் கான்ட்ராக்ட் ஜாப் தான். தமிழ்நாட்டுல இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள் எல்லாத்திலயும் வட மாநிலக்காரர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சதர்ன் ரயில்வேவோட திருச்சி கோட்டத்துல எலக்ட்ரீஷியன், ஃபிட்டரு, மெக்கானிக், வெல்டர் அப்படின்னு அப்ரண்டிஸ் போஸ்டிங்க்கு 1765 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதுல 1600 பேர் வட இந்தியர்கள். நெய்வேலியில என்எல்சி அனல் மின் நிலையம் தொடங்கணும்னு கேட்டப்ப கிராம கிராமமா நிலத்தை எழுதி கொடுத்து பெருமையோட வந்தாங்க நம்பாருங்க. ஆனா இன்னைக்கு என்எல்சி போஸ்டிங் கூட வெளிமாநிலத்துக்காரங்களுக்கு தான் வேலை. அங்க கிராஜுவேட் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி வேலைக்கு 259 போஸ்டிங்க்கு எக்ஸாம் சமீபத்தில் நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆன 1582 பேர்ல 1% கூட தமிழ்நாடு ஆளுங்க இல்ல. இது வெறும் சாம்பிள் மட்டும்தான். ரயில்வே, பேங்க், ICF, OCF, போஸ்ட் ஆபீஸ், மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாத்திலயும் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னு போராட்டம் நடந்துட்டேதான் இருக்கு. பாலிடெக்னிக் லெக்சரர் வரைக்கும் வட மாநிலத்துக்காரங்களை போட ஆரம்பிச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு தான் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு TNPSC எக்ஸாம் எழுதி போனாலாச்சும் வாழ்க்கையில கொஞ்சம் சொந்த கால நிக்கிற நிலைமைக்கு போயிடலான்னு படிச்சுக்கிட்டு இளைஞர்கள் பல லட்சக்கணக்கில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனா அந்த கனவுலயும் மண்ணள்ளி போடுற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டாங்க. ஆமா, தமிழ்நாடோட கவர்மெண்ட் வேலைக்கான எக்ஸாம்ல வெளிமாநிலத்துக்காரங்களும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. குஜராத் மாடல், குஜராத் மாடல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்லி மாநில உரிமைகள்லாம் ஆட்டே போடுற மோடி நம்ம வேலை வாய்ப்புகளும் குஜராத்துகளுக்கே தூக்கி கொடுக்க பிளான் பண்ணிட்டு நேஷனல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி NRA அப்படிங்கிற பேர்ல எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்களுக்கும் சேர்ந்து ஒரே எக்ஸாம் நடத்துற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு BJP கவர்மெண்ட். இனிமே வர காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லாம எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் வேலைகளுக்கும் தனியார் துறை வேலைகளுக்கும் கூட ஒரே நாடு ஒரே தேர்வாணையம் அப்படிங்கிற அடிப்படையில தான் தேர்வு நடக்கும்னு பாஜக சொல்லிருச்சு. இது இப்படியே போச்சுன்னா ஊர்ல VAO ஸ்டார்ட் பண்ணி கிளர்க்கு, தாசில்தார்னு எல்லா இடத்துலயும் நம்ம வட மாநிலத்துக்காரங்கிட்ட தான் போய் நிக்கணும். அப்போ தமிழ்நாட்டுல படிச்சவனா எங்க போவான்? படிச்சவனா? ஓ, எல்லாரும் படிச்சிட்டதாலதான் நீங்க இப்படி கேக்குறீங்களா? இனிமே நம்ம பசங்க டிகிரி கூட முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் மோடி வச்சிருக்காங்க. டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு எவ்வளவு மார்க் தேவையோ அதுக்கு மேலேயே மார்க் எடுத்து ஆனாலும் டாக்டர் ஆக முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு அனிதாவே நம்மளால இன்னும் மறக்க முடியல. நான் 10th 12th நிறைய மார்க் எடுத்தேன். எங்க அப்பா திருச்சியில மூட்டை தூக்கி தான் எங்களை படிக்க வச்சாரு. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு MBBS படிக்கணும்னு கனவு. ஆனா இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதில் படித்து செலக்ட் ஆக முடியல. எனக்காக இல்லைனாலும் என்னை மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க ஃபேமிலி இருக்கா, அவங்களுக்காக வச்சும் இனிமேலாச்சும் நீட் எக்ஸாம் தடை செய்யணும்னு தமிழக அரசு கேட்டுக்கோங்க. அனிதாவுக்கு பின்னாடி ஒவ்வொரு வருஷமும் நீட்டுங்கிற பேர்ல டாக்டர் ஆகணும் கனவுல இருக்கிற நம்ம பசங்களோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த நீட்டுங்கிற சுருக்கு கயிறு டாக்டர் ஆகணும் ஆசைப்படுற பசங்களுக்கு மட்டும் போடப்பட்டதில்ல. நர்சிங், லா காலேஜ், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாத்துக்கும் நீட்டு கொண்டு வர போறதா பாஜக அரசு சொல்லிடுச்சு. நம்ம கிட்ட பணம் இருந்தா புடுங்கிக்குவானுங்க, கார்டு இருந்தா எடுத்துக்குவானுங்க. ஆனா படிப்பை நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாது. தைரியமா படிக்க போனான்னு அமைச்சு வச்ச நம்ம அப்பா அம்மாக்களோட கனவுகளை ஆசிர ஊத்திட்டாங்க. எதுக்கடா என் ஊருக்கு நீட்டு கொண்டு வரீங்கன்னு கேட்டா 12th மார்க் வச்சு டாக்டர் படிக்க அனுப்புறதால தகுதி இல்லாதவங்க எல்லாம் டாக்டர் ஆயிடறாங்கன்னு பாஜக சொல்லுது. தகுதியை பத்தி தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கிற இந்த மண்டவீங்களுக்கும் வீடா வாயின்களுக்கும் பார்த்தசாரதிகளும் நம்ம சில டேட்டாவை சொல்லுவோம். இந்தியாலேயே மருத்துவத்துறையில முன்னணியில் இருக்கிறது கேரளாவும் தமிழ்நாடும் தான். இந்தியாலேயே அதிகமா 3600 மெடிக்கல் சீட் தமிழ்நாட்டில தான் இருக்கு. நாட்டோட தலை சிறந்த 40 மெடிக்கல் காலேஜ்ல 7 காலேஜ் தமிழ்நாட்டில தான் இருக்கு. ஆனா மோடியோட குஜராத்ல இந்த டாப் 40ல ஒரு காலேஜ் கூட இல்ல. இந்தியாவில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக வெளிநாட்டுல இருந்து வர 45% நோயாளிகள் சென்னைக்கு தான் வராங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவோட மெடிக்கல் ஹப். இந்த சாதனையெல்லாம் கோச்சிங் சென்டருக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டி நீட் எழுதிட்டு வந்தவனும் CBSEல படிச்சுட்டு வந்தவனும் சாதிச்சது இல்ல. நம்ம ஊர் சமச்சீர் கல்வி சாதிச்சது. ஹெல்த் செக்டர்ல தமிழ்நாடு கிட்ட இருந்து இந்தியா கத்துக்க வேண்டியது என்னன்னு இங்கிலீஷ் பேப்பர்ல கட்டுரெல்லாம் வந்துச்சு. கல்வினா என்ன, மருத்துவம்னா என்னன்னு மொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு ஒரு மாடல் கொடுத்திருக்கு.
அதனாலதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம இன்னும் கும்ப கும்பலா மூட்டை முடிச்சு தூக்கிட்டு பிழைப்புக்காக அகதி மாதிரி வட மாநிலங்களுக்கு போக வேண்டிய நிலைமை நமக்கு வரல. ஆனா அந்த நிலைமைக்கு நம்ம ஊரை தர்றதுக்கு தான் இவங்க இத்தனை திட்டங்களை கொண்டு வர. நாட்டிலேயே அதிக பிஹெச்டி மாணவர்களை தமிழ்நாடுதான் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆனா நீட்டுங்கிற சுருக்கு கயிறு நடுவுல இனிமே அது கனவு தான். மோடி வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை மெடிக்கல் காலேஜ் பிஜி படிப்புல ஓபிசி இடஒதுக்கீடு காலி பண்ணது தான். ஓபிசி இடஒதுக்கீடு காலின்னு சொன்னா நம்ம ஊர்ல இருக்கிறவங்க ஓபிசினா என்னன்னே புரியாம நான் பிசி தான், நான் எம்பிசி தான் அப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். பிசி எம்பிசி ரெண்டுத்துக்கும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன்ல ஓபிசின்னு பேரு. தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர், நாடார், தேவர், உடையார், கவுந்தர், செட்டியார்னு இந்த சாதிகள் எல்லாம் ஓபிசில தான் வரும். இந்த சாதிகளுக்கு சேர வேண்டிய 11,000 மெடிக்கல் சீட்டை மோடி சைலண்டா புடிங்கி அவங்க ஆளுங்களுக்கு கொடுத்துட்டாப்ல. இந்த சாதிகள் இருந்து வந்திருக்க வேண்டிய 11,000 டாக்டர்களின் வாய்ப்பு அறிவு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நம்ம ஊர்ல மக்கள் எப்போவாது எங்களுக்கு நல்ல வசதிகள் வேணும்னு போராடி இருக்காங்களா? ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஆனா நீட்டை கொண்டு வராத, மீத்தேனை கொண்டு வராத, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வராத, இந்திய திணிக்காத, ஜல்லிக்கட்டை தடுக்காத இப்படின்னே தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ எங்களுக்கு எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்களை நாங்க இருக்கிற மாதிரியே வாழ விட்டு அப்படின்னு சொல்றதே எங்க மிகப்பெரிய போராட்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல ஜெயலலிதா இருந்த வரைக்கும் நீட் அப்படிங்கிற தேர்வு உள்ள வரவே விட்டது. ஆனா ஜெயலலிதா செத்த அடுத்த வருஷமே அம்மாவின் ஆட்சி நடத்தணும்னு சொல்லிக்கிட்டு பாஜகவோட காலை புடிச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வந்த அதிமுக ஆட்சியில நீட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு முன்னாடி முதுகு வலி வந்த மாதிரி குனிஞ்சு கூட கும்பிடு போட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்த அம்மாவாசிகள் ஆட்சி கட்டில உட்கார்ந்த உடனே பாஜகவோட திட்டம் ஒவ்வொன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஜிஎஸ்டியை கொண்டு வந்து தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமா மாற்றினாங்க. புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி 3வது, 5வது, 8வது படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட பப்ளிக் எக்ஸாம் வைக்க போறாங்க. படிக்கிறதுக்கு வசதி இல்லாமலும் வழி இல்லாமலும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரீயா சத்துணவு கொடுத்து, நோட்புக் கொடுத்து, யூனிஃபார்ம் கொடுத்து, செருப்பு கொடுத்து ஸ்கூலுக்கு வர வச்ச ஸ்டேட் இது. 10வது படிச்சுட்டு ஸ்கூலை விட்டு பசங்க நின்றுறாங்கன்னு 11வது படிச்சா சைக்கிள் லேப்டாப்லாம் கொடுத்து எப்படியாவது பசங்களை கரத்தேத்தணும்னு தேத்தன ஊர் இது. அதனாலதான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போற பசங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில தான் அதிகம். இந்தியாவோட ஜிடிபியில தமிழ்நாடு தான் 2வது இடம். இப்படி கல்வி, மருத்துவம், தொழில்னு நம்ம ஸ்டேட்டை அடிச்சுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு ஒரே நாடு ஒரே கல்வி, ஒரே நாடு ஒரே வரி, ஒரே நாடு ஒரே மொழின்னு எல்லாத்துக்கும் ஒரேன்னு சொல்லி நம்மளோட தனித்தன்மையை அழிச்சு நம்மளோட வளர்ச்சியை தடுத்து ஓட விட்டு இருக்கு மோடியோட பாஜக அரசு. இதெல்லாம் பார்த்தா தமிழ்நாடோட பொருளாதாரத்தை திட்டமிட்டு அழிக்கிற மாதிரி தெரியல. ஆமா, அதை தான் பாஜக அரசு செஞ்சுட்டு இருக்கு. நம்ம தனித்துவம் அழிஞ்சு போனா, நம்ம மாநிலத்தோட உரிமைகள் இல்லாம போனா, நம்ம மொழி இல்லாம போனா, நாமளும் எந்த அடையாளமும் இல்லாம பாவப்பட்ட இந்திக்காரங்க மாதிரி ட்ரெயின்ல டிக்கெட் கூட எடுக்க முடியாம வடநாட்டுக்கு அகதி மாதிரி தான் போகணும். இது நம்ம ஊரு, இதை நாம தான் காப்பாத்தணும். அதுக்கு நம்ம கையில இப்ப கிடைச்சிருக்க ஆயுதம் ஓட்டு. அதை வச்சு நம்ம ஊரை அழிக்க பாக்குற பாஜகவையும் அதுக்கு அடிமை வேலை பாக்குற அதிமுகவையும் இல்லாம பண்ணுவோம். தகிடரத்தகிடரத்தகிடரத்தோ தத்தகிடரத்தகிடரத்தகிடரத்தோ.